ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன விளாக் அப்படின்னா, பூஜா விளாக் தான். நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறதா உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாலாம் ஷேர் பண்ணல, அப்படியே மேலோட்டமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடு வெளியே வந்து வாசல் வலிச்சு விட்டது, முத நாள் நைட்டே வலிச்சு விட்டாச்சு. இந்த ஆடி 18 வந்து சேலம் சைடு வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆற்றுக்கெலாம் போய் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. வீட்லேயும் அவங்க அவங்க பூஜை பண்ணி அவங்க அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்காக தான் பூஜை ப்ரிப்ரேஷன் தான் நான் ரொம்ப நாள் ஆகுதுங்க. இது மாதிரி ப்ராப்பராக ஒரு பூஜை, வீடு வெளியே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு பூஜை பண்ணி ஒரு பாப்பா பிறந்ததுலேருந்தே அது நான் பண்ணலை. ரொம்ப ரேர் தான் ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு பண்ண முடியல அப்படிங்கிறது. இது எங்கள் மாமியார் இருந்ததுனால மாமியார்கிட்ட பாப்பாவை விட்டுட்டு நான் இந்த வேலையை பார்த்துக்கேன். வீடு வந்து எப்போவுமே நான் மார்னிங் தான் வலிப்பேன். கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அப்போதைக்கு வலிச்சு விட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுங்க. நான் முதல் நாளே வலிச்செல்லாம் விட மாட்டேன். இப்போ என்னென்னா, பெருசாக அவுட்ஃபிட்லாம் ஒன்றுமே கிடையாது. அவுட்ஃபிட்டோ இல்லை மேக்கப்போ அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான். அன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேடாக போயிட்டு இருந்துச்சு, மைண்டே சரியில்லைங்க, ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வந்தோடனே அது வந்து ஒரு மாதிரியாக மனசில் ரொம்ப கஷ்டம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப சோகமாக இருந்தேண்ணா. சரி, சாமியாவது கும்பிடலாம். சாமி கும்பிட்ற எல்லாத்துக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சாமியெலாம் எதுக்கு கும்பிட்றவனே, சாமி வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது எங்களுக்காக இந்த பதிவு. எந்த ஒரு சாமியும் கூரையை பிடிச்சிட்டு கொட்டுங்கிறதுக்காகலாம் கோயிலுக்கு போகிறது கிடையாது, சாமியை கும்பிட்றது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு மன நிம்மதி கிடைக்காதா, ஒரு 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 அமைதி கிடைக்காதா, ஒரு சூழ்நிலை மாறாதா, ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கடவுள் வந்து நமக்கு நல்லது செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட தான் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க. அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு 3 வரவுகள் வந்திருக்கு. 3 சாமி, ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம், 3 பேர் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர். ஏன்னா திருச்செந்தூர் அண்ணா போயிருந்தாங்க, அவங்ககிட்ட கண்டிப்பாக நீ திருச்செந்தூர் போனீங்கன்னா ஃபோட்டோ வாங்கிட்டு வா. நான் எந்த ஒரு கோயில் வெளியூர் கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் வாங்கிட்டு வருவேங்க. நான் இன்னும் வீட்டில் செலை வச்செல்லாம் கும்பிட்லங்க. எனக்கு வந்து அது ப்ராப்பராக பண்ணணும், செலைலாம் வச்சா ப்ராப்பராக சாமி கும்பிடணும், ப்ராப்பராக இந்த பூஜை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால செலை வச்சு நான் இன்னும் கும்பிட்டதில்லை. ஒரே ஒரு டைம் சாய்பாபா செலை வச்சுருந்தேன். அது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வச்சு கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கார் வீட்டுக்கு போய் ஒரு 1 வீக்லேயே அது உடஞ்சிச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது பெட் மேலே தெரியாமல் வச்சுருந்தா அது கீழே பொருளெலாம் எடுத்து வைக்கும் போது அது உடஞ்சிருச்சு. யாரையும் குத்த சொல்லி தப்பு இல்லைங்க, நம்ம சேஃப்டியாக வச்சுருந்துருக்கணும். அது அதிலேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிற சாய்பாபா செலை வேணும் அப்படின்னு. ஏன்னா சாய்பாபா வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துருக்குற. எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ நான் அப்பப்பெல்லாம் நினைக்கிற கடவுள் சாய்பாபா தான். எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு ஏ பாபா இப்படி என் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறேன், என்னை கஷ்டப்படுத்துகிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் என் வாயில் வரும். எங்கள் அப்பா அம்மா எத்தனை பேர் இருந்தாலும் முதல்ல நான் கூப்பிட்றது எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு கேட்குற ஒரே ஆள் சாய்பாபா மட்டும்தான். அவர் வந்து என் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறிட்டார். அவரை தாண்டி ஒன்றும் இல்லை, என்னோடய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அண்ணா, அண்ணி, அம்மா, அப்பா, பாப்பா, யார் இருந்தாலும் என்னோடய கடைசி நம்பிக்கை எனக்கு இது நடந்துராதா, இது நடக்குமா அப்படின்னு கடைசி நம்பிக்கை பாபா மேலே தாங்க. அந்த நம்பிக்கை எப்போவுமே என்னை விட்டு போகவே போகாது. அந்த வந்து அவர் மேலே வச்ச நம்பிக்கை நம்பிக்கை தான். அவர் எனக்கு நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 1000 கஷ்டம் வந்தாலும் அவரை நான் கும்பிட்டுருவேன். அம்மா வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப லாங்கில் இருந்துச்சு, விழுப்புரத்தில் இருந்துச்சு. நாங்கள் சேலம் விழுப்புரம்ல இருந்துச்சு, அடிக்கடி போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நான் ரெகுலர் எப்படி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா எப்படியோ ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேங்க. எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ நான் அப்போ போகிற ஒரே இடம் கோயில் தாங்க. எனக்கு கோயில் தான் எப்போவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். நான் நம்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஏண்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நான் ஒரு டைமில் நான் உடஞ்சிருக்கும் போதெல்லாம் இந்த கடவுளை கும்பிட்டா இந்த கடவுள் வந்து நம்ம காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் நம்ம அது வேணால் சொல்லுவாங்க, கஷ்டம் வந்தால் குலதெய்வத்தை பார்க்க மாட்டாங்க, குலதெய்வம் சாமி யாரையுமே கும்பிட மாட்டாங்க, சந்தோஷமாக இருந்தால் கும்பிட மாட்டாங்க, கஷ்டம் வந்தால் மட்டும்தான் சாமியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணால் உண்மைதாங்க, கஷ்டம் இல்லைன்னா நம்ம எதுங்க. எங்கள் இப்போ வந்து வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு அம்மாவிட்ட இருக்கிறாங்கன்னா நம்ம ரெகுலராக காலேஜ் போகிறோம், நம்ம காசு தேவை அப்படின்னா தான் போய் கேட்போம். சும்மா சும்மா போய் கேட்டுகிட்டே இருப்போம்மா, எனக்கு காசு கொடு காசு கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்போம்மா. அதே மாதிரி தாங்க, ஒன்று தேவை இருந்தால் மட்டும்தாங்க நம்ம கும்பிடுவோம்.
இப்போ நான் எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா கஷ்டம் வந்து யார் லைஃப்லேயும் வராமல் இல்லை எல்லாத்து லைஃப்லேயும் ஏதோ ஒரு வகையில் அது டெய்லி அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அது மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். அது என்றைக்காவது ஒரு நாள் மாறிடாதா அப்படின்னு தான் அந்த பூஜையெல்லாம். நான் சாமி பூ இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அன்றைக்கி தாலி பிரித்து கோத்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் தாலி கயிறு வந்து ரீசெண்டாக தான் ஒரு 2 மந்த் முன்னாடி தான் மாற்றினேன். அதனால் எனக்கு தாலி கயிறு மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தாலி கயிறு மாற்றணும். டீப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த வந்து ஃபஸ்ட் டே வந்து புதன்கிழமை வந்து நான் எல்லா திங்ஸ் வாங்கணும்னு நினச்சேங்க. ஆனால் கடைசியாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதனால் வாங்க முடியல. பூவுமே தலைக்கு வாங்கின பூ தான் இருந்துச்சு. அந்த டைமுக்கு மார்னிங் 11 o'clock வந்து சாமி பூ வரல. ஈவினிங் 5 o'clock என்னால் கடைக்கு போக முடியல. அதனால் எதுவுமே வாங்க முடியல. என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. நம்மக்கிட்ட அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும் அதெல்லாம் வச்சு கும்பிடணும் இதெல்லாம் வச்சு அப்படிலாம் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கி விளக்கெண்ணெய் வாங்கி நீங்கள் ஒரு விளக்கு ஒரு திரி போட்டு விளக்கேற்றினா கூட அந்த சாமி வந்து உங்களை மன நிறைவோடு ஏற்றுக்குங்க. நீங்கள் வெளியில் தான் விளக்கு வைக்கணும், வெளியில் தான் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கணும், தங்கத்தில் விளக்கு வைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ மண் விளக்கில் விளக்கு போட்டாலும் அந்த சாமி வந்து நம்மளை ஏற்றுக்கும் கண்டிப்பாக. அப்படி தான் நான் நம்புகிறேன். எனக்கு வந்து சாமி வந்து எனக்கு அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தா போதும், ஒரு மன நிறைவு கொடுத்தா போதும். எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும்பா. அப்படி தான் நான் கோயிலுக்கு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு சாமி பக்தி வந்து எப்போவுமே இருக்கும். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்து நான் எப்போவுமே நம்புவேன், நம்பிட்டு தான் இருக்கிறேன். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சாமி கும்பிடுவீங்க? வீட்டில் இருக்கிறவங்களாம் எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், உனக்கு அந்த சாமி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் திட்டுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட்லாம் திட்டுவார், இதுக்கு தான் கோயிலுக்கு இத்தனை டைம் போறியோ தெரியல அப்படிம்பாரு. ஆனாலும் ஏதோ சாக்கு சொல்லிட்டு கிளம்புறது தான். அது வந்து ஒரு மன நிறைவு, ஒரு மன அமைதி. அந்த லாஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து ஸ்கேனில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கிறான்னு சொன்னாங்க. கடைசியாக வந்து 9 மந்த் ஸ்கேனில் வந்து பாப்பாவுக்கு ரைட் சைடில் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப பயந்தேன். அப்போல்லாம் நான் நம்பினது சாமி தான், வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்படுமோ, பாப்பா கஷ்டப்படுமோ, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. பிறந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த குழந்தை தாங்குமாங்க. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போல்லாம் நான் பாபாவை தாங்க நினச்சேன், என் குலதெய்வத்தை தான் நினச்சேன், அந்த முருகர் எல்லாருமே நான் மறந்துட்டேன். 3 வரவுகள்னு சொன்னதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாய்பாபா ரொம்ப முக்கியம், வாழ்வியல் வந்து ரொம்ப முக்கியம். வாராகியம்மன் வந்து இப்போ நான் புதுசாக கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். முருகர், திருச்செந்தூர் முருகர், இவங்க 3 பேர் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.